இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மேக்கப் லுக்கு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸ்கின் கேர் நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறேங்கிறது எல்லாமே நான் அந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நான் இப்போ வியர் பண்ணியிருக்கேன் இந்த சாரீ அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் ரெண்டுமே நம்ம தஷ்போட்டிக்கில் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில், ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் நம்மக்கிட்ட சாரீ அண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஹாய் ஸ்வீட்டீஸ், வெல்கம் டு அருள்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் கேட்டுகிட்டு இருந்த ஸ்கின் கேர் ப்ளஸ் மேக்கப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்ததுமே எப்பயுமே டோனர் தான். ஸோ இப்போ ப்ளம்மோட நைசினமேட் ப்ளஸ் ரைஸ் வாட்டர் டோனர் தான் நான் போடுறேன். ஸோ டோனர் எதுக்காக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேருக்கு ஓப்பன் போட்ஸ் இருக்கும். ஆயில் ஸ்கின்னாலே ஓப்பன் போட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆக்னி வர மோஸ்ட் ரீசனே இந்த போட்ஸ்னால தான். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இந்த டோனர். அண்ட் அடுத்து வந்து இது வந்து ஒரு கொரியன் ப்ராண்டோட ஸ்னெயிலோட சீரம் சொல்லுவாங்க இதை. ஸோ நான் இது வந்து ஒரு வீடியோ பார்த்து தான் ஆர்டர் பண்ணேன். இது வந்து என்னோடய மூணாவது பேக் சொல்லலாம். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. இது நான் எதுக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இதை போட்டதுமே என்னோடய ஸ்கின்ல வந்து ஒரு க்ளோ கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆக்னியெல்லாம் கம்மி பண்ணுது. என்னோடய ஸ்கின்னை வந்து இப்போ ஹைட்ரேட்டிங்காகவே வச்சுருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் நான் வந்து இப்போ இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளம்போட நைசினமேட் சீரம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நைசினமேட் ப்ளஸ் ரைஸ் வாட்டர் சீரம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சீரம் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின் வந்து ஹைட்ரேட்காக, அப்புறம் க்ளோக்காக, அப்புறம் கலர் ஆகணும்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுக்காகவும் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சீரம்லாம் யூஸ் பண்ணுமாக்கா அப்படிலாம் கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் கண்டிப்பாக அதெல்லாம் யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது. டோனர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீம் இது மூணு யூஸ் பண்ணாலே ஓகே தான். ஸோ அது எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு, அடுத்து வந்து இது லோரியலோட குளுக்கோனானிக் பிரைட்னிங் சீரம் தான் இது. இதை வந்து நான் எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்னி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து என்னோடய ஆக்னியை கண்ட்ரோல் பண்ணுறதுனால நான் இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சீரம்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் கிடையாது. நான் யூஸ் பண்ணுறது என்னோடய ஸ்கின்னுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணுறது உங்களுக்குமே பர்ஃபெக்டாக இருக்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. அண்ட் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீம் ரெண்டுமே நான் அக்வாலாஜிக்காக தான் எப்போயுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த சீரம் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து ஒரு குட் ஃபேஸ் வாஷ் இல்லாட்டி சோப்பு யூஸ் பண்ணிவிட்டு, அடுத்து டோன் பண்ணிவிட்டு, டோனர் வந்து ரோஸ் வாட்டர் டோனரே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்து வந்து ஒரு உங்களோட ஸ்கின்னுக்கு ஏற்ற பெஸ்ட்டான மாய்ஸ்சரைசர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். மாய்ஸ்சரைசர் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சூப்பர் பிராண்டோட அலோவேரா ஜெல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். சன்ஸ்க்ரீம் வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சன்ஸ்க்ரீம் எதனாலும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அக்வாலாஜிக்கலே ரெண்டு சன்ஸ்க்ரீம் இருக்குது. இது வந்து நான் வெளியில் போனால் யூஸ் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன். அண்ட் இதுவுமே சன்ஸ்க்ரீம் தான். பட் இந்த சன்ஸ்க்ரீமில் ஒரு பிளர் ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஃபோன்லலாம் பார்த்தா பிளர் ஆப்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா. அதான் என்னடா உட்காந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தா, எஸ் அந்த ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான், மிச்சது எல்லாமே இதில் இருக்கதா அதில் இருக்குது. இதை பார்த்ததுமே உங்களுக்கு என்ன சொல்ல, ஒரு ஃபவுண்டேஷன் ஃபீல் தான் இருக்கும். ஸோ இது வந்து நல்லா வாட்டர் பேஸில் தான் இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஃபேஸில் போட்டதும் ஒரு சூப்பரான ஒரு க்ளோ ப்ளஸ் எப்படி சொல்கிறது, நீங்களே பாருங்களேன் அந்த டிஃப்ரெண்ட்டை. ஸோ ஒரு மாதிரி மேக்கப் போட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஸ்கின் வந்து செம்மையாக க்ளோ ஆகும். ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் ஃபேஸில். ஸோ அதுக்காக நான் இந்த சன்ஸ்க்ரீம் வாங்கினேன். ப்ளஸ் சன்ஸ்க்ரீமோடு இருக்கிறதுனால வீட்டில் இருக்கும்போது மட்டும் நான் இதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அண்ட் அடுத்து வந்து லிப் பாம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நான் வந்து லிப் பட்டர், இன்சைடோட ப்ராண்ட் லிப் பட்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டுமே நான் இந்த ப்ராண்டோட லிப் பட்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ திரும்பியுமே இதை தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து நிவ்யா ப்ராண்ட் லிப் பாம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை வந்து காலி ஆயிடுச்சு, மோஸ்ட்லி மொத்தமாக காலி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்கின் கேர் எல்லாமே முடிச்சாச்சு. இடுத்து வந்து இதுக்கப்புறம் வந்து மேக்கப்புக்கு பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமர் தான். ஸோ இந்த இன்சைடோட ப்ரைமர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி பட்ஜெட் தாங்க. ஸோ எனக்கு ரேட்லாம் தெரியல. சப்போஸ் ரேட் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நான் கீழே கண்டிப்பாக நான் உங்களுக்கு போட்டிருப்பேன், பாருங்கள்.
ரேட் எனக்கு ஒரு 300 தான் இருக்கும். இது மாய்ஸ்சரைசர், ப்ரைமர், ப்ரொடக்டர் எப்படினாலும் சொல்லலாம். ஓப்பன் போர்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரைமர் போட்டோம் அப்படின்னா மேக்கப்புக்கு வந்து ஒரு சூப்பரான பேஸ் நான் சொல்லுவேன். என்னோடய பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் நம்மளோட லெக்சரல் சேனலில் ஒரு மேக்கப் வீடியோ போட்டிருப்பேன், அதில் இருந்து நான் இப்போ வரைக்கும் இந்த ப்ரைமர் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த ப்ரைமர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அது மட்டும் இல்லாமல் லாக்மிலேயே ஒரு ப்ரைமர் இருக்குது, அந்த ப்ரைமருமே எனக்கு ஃபேவரட் தான். அதுவுமே நான் ஏதாவது ஒரு மேக்கப் வீடியோவில் காட்டுறேன். ஸோ நான் உங்களுக்கு எதுக்கு காட்டுறேன் அப்படின்னா, நம்ம போட்ட மாதிரி இருக்காது, சம் ஏதோ ஒரு எண்ணெய் தடவுன மாதிரி தான் இருக்கும் ஃபேஸில். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கன்சீலர் தான் போடுறேன். இப்போ மேபிளின் நியூயார்க்கோட கன்சீலர் தான் போட்டுட்ருக்கேன். இதோட ஷேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரமல் ஷேடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அந்த ஷேடு வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஷேடு வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நான் அந்த ஷேடு தான் நான் போட்டுட்ருக்கிறேன். நம்மளோட இந்தியன் ஸ்கின்னுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த கேரமல் ஷேடு, வந்து வாங்கி கூட யூஸ் பண்ணலாம். அண்டு இதை வந்து போட்டுட்டு இதை மட்டும் தான் போடுவேன். இதுக்கு மேலே காம்பாக்ட் பவுடர் அவ்வளோதான், ஃபவுண்டேஷன் எதுவுமே போடலை. அண்ட் இது மட்டும்தான் நான் போட போகிறேன். உங்களுக்கு ஷேட் காட்டுறேன், பட் ஆனால் அதுக்குள்ளேயே நான் சொல்லிட்டேன், காட்ட முடியல அதில். ஸோ கேரமல் ஷேடு, அப்புறம் ப்ரஷ் வச்சு, ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு தான் நான் ஃபுல்லாக டேப் 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 பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்பாக்ட் பவுடர், லாக்மியோட காம்பாக்ட் பவுடர். இதோட ஷேடு என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட் ஷேடு தான். நியூட் ஷேட் நம்மளோட ஸ்கின் டோன், இந்தியன் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நியூட் ஷேட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இது ப்ரஷ்ஷு வந்து ஸ்விஸ் பியூட்டியோட பவுடர் ப்ரஷ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, அந்த ஒரு ரீசனால் தான் சொல்கிறேன். இப்போ நான் போடுறது வந்து சும்மா நார்மலாக பேசிக் தான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஷேடோ பேலட்டில் இருக்கிற, அதாவது இது வந்து ப்ளூ ஹெவனோட ஐஷேடோ பேலட்டில் இருக்கிற பிளாக் கலர் ஷேடோ எடுத்து நான் ஐப்ரோ போட்டுக்கிறேன். ஸோ இந்த பென்சில் வச்சு தான் போடுறேன். எனக்கு நேம், பிராண்ட் நேம் தெரியல. ஸோ ஐப்ரோ வந்து நான் வந்து போட்டுட்டு வந்து பார்க்குறேன் உங்களை. இப்போ நான் கட் பண்ணிடுவேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஐ மேக்கப் தான் நான் போட போகிறேன். ஐ மேக்கப் வந்து மார்ஷ் அப்படிங்கிற ஒரு ஐஷேடோ பேலட்டில் இருந்து தான். இது ஐஷேடோ பேலட்டில் இருக்கிற எல்லா ஷேடுமே ரொம்ப சட்டில்டான, நல்ல நிறைய கிளிட்டர்ஸ்லாம் வச்சு ரொம்ப சட்டிலான ஷேடு தான் இருக்கும். ஒரு மாதிரி மேட் ஃபினிஷிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை போடலாம். ஸோ நான் ஃபுல்லாக ஐ மேக்கப் முடிச்சுட்டேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும். ஐலைனர் அப்புறம் கண்மை எல்லாமே நான் போட்டுட்டு வந்தாச்சு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் தான் போட போகிறேன். லிப்ஸ்டிக்குக்கு வந்து எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிறது யூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். லிப் லைனராக ப்ரௌன் கலர் நல்லா டார்க் ஷேட் போட்டுட்டு, அண்ட் நடுவில் வந்து நீங்கள் கொஞ்சம் லைட் ஷேட் போட்டிங்க அப்படின்னா உண்மைக்குமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு குட்டி லிப்பாக இருந்தாலுமே அது கொஞ்சம் உங்களுக்கு தூக்கி காட்டும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நானுமே அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். நடுவில் சாரி அவுட்டர் லைனில் வந்து ஒரு ப்ரௌன் கலர் லிப்ஸ்டிக்கை வந்து ஒரு ப்ரெஷ் எடுத்து நல்லா பண்ணிவிட்டு, அண்ட் நடுவில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர், லாக்மியோட ஆரஞ்சு கலர் ஷேடை வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணதும் அது ஒரு விதமான ஒரு ஷேடு கிடைக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, ஃபுல்லாக ஹேர் ஸ்டைல் எல்லாம் முடிச்சுட்டு நான் வரேன் பாருங்கள். அண்ட் இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். அண்ட் இப்போ நான் வியர் பண்ணியிருக்கிற சாரீ வந்து நம்ம தஷ் போட்டிக்கில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஃப்ளவருமே நம்மளோட தஷ் போட்டிக்கில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த சாரீ ப்ளஸ் ஃப்ளவர் ரெண்டு வேணும் அப்படின்னாலுமே கீழே தர நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த மேக்கப் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.